ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பிளைவுட் எடுத்து அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். சைட் பின்னாடி எல்லா பக்கமும் பெயிண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹார்டின் ஷேப் வந்து பேப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹார்டின் ஷேப் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பென்சிலில் தான் நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆணி இருக்கும் இல்லையா, அந்த ஆணி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க அவுட்லைன் மேலே வச்சு அடிக்க போகிறோம். ஒரு 1 இன்ச் இல்லைனா உங்களுக்கு கை எவ்வளோ தூரம் பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு கேப் விட்டு ஆணி வந்து கண்டினியூஸாக அந்த ஹார்டின் ஷேப் ஃபுல்லாமே நம்ம வந்து அடிச்சுட்டு வரணும். நம்ம ஹார்டின் ஷேப் ஃபுல்லாக ஆணி அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ரெட் கலர் உள்ளன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்டி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரேண்டமாக இந்த மாதிரி எல்லா பக்கம் ஆணியில் கவர் ஆகிற மாதிரி நம்ம ஹார்டினை ஃபுல்லாமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இது பண்ணுறப்ப உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஹார்டின் ஷேப் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு கார்னரில் வந்துட்டு நம்ம இந்த ஹார்டின் ஷேப்பை நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி முடிச்சிட்டா சூப்பரான வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிரும்.